கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராஜ வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2024 புத்தாண்டு பிறக்க போகிறது. யார் யாருக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது. காரணம் என்றால் குரு பயிற்சிக்காக 12 ராசினரை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். காரணம் என்றால் குரு பகவான் சமஸ்த விதமான மங்கள காரியங்கள் நடத்துக்கிறதுக்கு உண்டாகிற ஒரு முழு சுவராக போற்றப்படுகிறார் அல்லவா. ஆக ஒவ்வொரு ராசியினருக்கு வந்து எந்த வருஷம் நமக்கு திருமணம் நடக்குமா, கல்யாண பாக்கியம் நமக்கு கூடி வருமா, குழந்தை பாக்கியம் பெற முடியுமா, வெளிநாட்டுக்கு செல்ல முடியுமா, அப்படி ஏராளமான எதிர்பார்ப்புகளோட எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். குரு பெயர்ச்சி என்பது 16 வகையான பேறுகள் பெற்று சுபமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான பெயர்ச்சி என்றது நீங்க நன்றாக உணர்வீர்கள். ராகு கேது பயிற்சி என்பது முஞ்சன்மத்தின் கர்ம வினைகள் அடிப்படையிலும் நீங்க செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு யோகங்களை தருதோ அவயோகங்களை தருதோ வளர்ச்சி தருதோ வீழ்ச்சி தருதோ என்பது நிழல் கிரகங்களாகிய ராகு கேதுகளுக்கு உகந்தவை. சனி பயிற்சி என்பது பல வருஷங்களுடைய கஷ்டங்கள் உழைப்புக்குண்டாகின ஒரு அற்புதமான பலனை தரதுக்குண்டாகின பயிற்சி. ஆக ஆண்டு பேச்சுகளும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை எல்லோரும் அறிந்த உண்மை. ஜோதிடத்துல குரு பகவானுக்கு இருக்கின்ற ஒரு முழு சுபத்துவம் வேற எந்த கிரகத்துக்கு கிடையாது. ஆக குரு பார்வை இல்லாவிட்டால் எந்த ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் நடக்காது. அந்த வகையில நமக்கு 2024 எந்தெந்த ராசிக்கு வந்து என்னென்ன நட்சத்திரத்துக்கு வந்து கல்யாணம் நடக்க போகிறது அப்படின்றத நாம் இந்த பதிவின் மூலமாக பார்க்கலாம். முதன்மையாக எடுத்துக்கொண்டால் 30 ஏப்ரல் வரை குரு பகவான் வந்து மேஷத்திலேயே இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து குரு பெயர்ச்சி அடைந்ததுக்கு பிறகு இடைப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அவர் ரிஷபத்துக்கு வந்து பெயர்ச்சி அடைகிறார். அப்போ மேஷ ராசியில் இருக்கும்போது 3 ராசி, அதாவது 30 ஏப்ரல் வரை 3 ராசிகளுக்கு, அதாவது தை மாதம் மாசி பங்குனி மாதத்துல நிறைய பேர் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு என்பது. அதுக்கப்புறம் சித்திரை வைகாசி முதற்கொண்டு ஆவணி ஐப்பசி கார்த்திகையிலும் நடக்கக்கூடிய சூழ்நிலை என்பது. ஆக இந்த வகையில் என்னென்ன ராசிகளுக்கு திருமணம் என்பது நடக்கப் போகிறது. முதன்மையாக நாம் எடுத்துக்கொண்டால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2024 தொடக்கத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கப்புறம் எடுத்துக்கொண்டால் துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமணம் என்பது நடக்கப் போகிறது. அதுக்கப்புறம் தனுசு ராசி அன்பர்களுக்கு நடக்கப் போகிறது. 30 ஏப்ரல் மேலே குரு பெயர்ச்சி நடந்ததுக்கு பிறகு குரு பகவான் வந்து ரிஷபத்துக்கு செல்கிறார். அப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு இடப்பெயர்ச்சி நடக்க, அதாவது கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பார்வை விழுவுறதுனால அவங்களுக்கு திருமண பாக்கியம் என்பது கைகூடி வருகிறது. அதுக்கப்புறம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீண்ட வருஷங்களாக எதுவும் நடக்கலை என்ற கவலையை அவங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்தில் வந்து திருமண சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டாகின அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் மகர ராசி அன்பர்களுக்கு ஜென்மசனி காலகட்டத்தில் பயங்கரமான கஷ்டங்கள் அனுபவித்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து குடும்ப சனி காலத்தில் அந்த குடும்பத்திலேயே சுப நிகழ்ச்சிகள் நடந்து சந்தோஷமான வாழ்க்கை அவங்க அனுபவிக்க போகிறாங்க. ஆக மகத்தில் பிறந்து எனக்கு கல்யாணம் நடக்கவில்லை, தொழில் ரீதியாக வளம் இருக்கிறது, எனக்கு காலகாலத்தில் வரன் அமைவில்லை, எனக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்த மக நட்சத்திரத்தாருக்கு திருமணம் என்பது 2024 தொடக்கத்திலேயே நடந்துவிடும். அதுக்கப்புறம் பூரத்தில் பிறந்தவர்களுக்கு எங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு வாய்ப்புகளை தேடி வருகிறது, உத்தியோகத்தில் உயிர்வினை இருக்கிறது, எதிர்பாராத விதத்தில் எங்களுக்கு தொழிலில் நல்ல வளம் சேருகிறது, எனக்கு திருமண பாக்கியம் நடக்கவில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை என்று கவலைப்பட்டு இருந்தவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு என்பதை அறப்படுகிறது. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் திருமணம் என்பது வந்து தாமதமாகி கொண்டே இருந்தது. ஆக இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு திருமணம் என்பது நடைபெறும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு அதாவது உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏராளமான வரன்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். திருமணம் என்பது நடக்கலையே என்ற மனசங்கடம் இருக்கிறது. அவங்களுக்கு திருமண பாக்கியம் என்பது கைகூடி வருகிறது, குரு பலம் வருகிறது. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எத்தனை பொண்ணை பார்த்தாலும் நாங்கள் வந்து திருமணம் என்பது நடக்கவில்லை என்ற ஒரு மனஸ்தாபம் இருக்கிறது. அவங்களுக்கு தேடி வந்த நல்ல வரன்
அமைந்து திருமணம் என்பது கைகூடி வரும். அதுக்கப்புறம் சித்திரை மாத அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண பாக்கியம் நடக்கவில்லை என்ற கவலை இருக்கிறது, திருமணம் என்பது நடக்கும். அடுத்து வந்து சித்திரை மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்கள், துலாம் ராசிக்கு சேர்ந்தவர்களுக்கு திருமணம் என்பது மாத வருஷ தொடக்கத்திலேயே நடைபெறும். அதுக்கப்புறம் வந்து சுவாத்தியில பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு விசேஷமான மாற்றங்கள் இருக்கு, ஆனால் கல்யாணம் எத்தனை வருணங்களை பார்த்தாலும் எங்களுக்கு கடைசி நேரத்தில் வந்து தட்டி விடுகிறது என்ற கவலை நீங்கி மங்கள நிகழ்ச்சிகள் என்பது தாராளமாக நடக்கும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கும் திருமண பாக்கியம் என்பது கைகூடி வருது. ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் என்பது நடக்கிறது. விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வருஷம் முழுக்க முழுக்க குருபலம் இருக்கிறதுனால ஏராளமான ஒரு சகல சம்பத்துகளை தொழிலை பெறக்கூடிய அதிருஷ்ட வாய்ப்பு அவங்களுக்கு பெறுகிறது. கேட்டையில பிறந்தவர்களுக்கும் திருமண யோகம் கைகூடி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அனுஷத்துல பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில நிறைய சோதனைகள் அனுபவிச்சிருக்கிறோம், வாழ்க்கையில நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வருகிறது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மூலத்துல பிறந்தவர்களுக்கு, அப்புறம் வந்து போராடத்தில் பிறந்தவர்களுக்கு, உத்திராடத்தில் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் திருமண பாக்கியம் என்பது கைகூடி வருகிறது. உத்திராடம் மூணு நாலு பாதங்கள், திருவோணம் அவிட்டத்தில் பிறந்த ஒன்று ரெண்டு பாதங்களுக்கு திருமணம் என்பது கைகூடி வருகிறது. ஆக மொத்தத்தில் 2024 குருபலம் என்பது தன்னுடைய பொன்னவன் பார்வை மூலமாக சிம்மராசி மாத ஏப்ரல் 30ஆம் தேதி வரை சிம்மராசியும் துலாம் ராசியும் தனுசு ராசியும் தன்னுடைய பொன்னவன் பார்வை மூலமாக குருபலத்தை விசேஷமாக தருகிறார். அடுத்து ரிஷப குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் முழுசாக ஒரு வருஷத்துக்கு, அதாவது இந்த ஒரு வைகாசியிலிருந்து ஆரம்பித்து சித்திரையிலேருந்து அடுத்து சித்திரை மாதம் வரை இருக்கின்ற காலகட்டத்தில் அற்புதமான தன்னுடைய பார்வை மூலமாக கன்னிராசி அன்பர்களுக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் மகர ராசி அன்பர்களுக்கும் திருமணம் என்பது நடக்கக்கூடியது. ஆக இந்த ராசிகளுக்கு திருமணம் என்பது உறுதியாக 2024 நடந்தே தீரும். அப்படி நடக்கலை என்றால், நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் நட்சத்திராருக்கு திருமணம் நடக்கலை என்றால், உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் அளவற்ற ரீதியில் இருந்திருக்குமான்னு அர்த்தம். அதாவது நாகதோஷம், சர்ப்பதோஷம், கலத்திர தோஷம் போன்ற கடுமையான தோஷங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும்போது காலாகாலத்தில் மேட் ஃபர் ஈச் அதர் வந்து கண்ணில் படாது. ஏராளமான வருணங்களையும் நீங்கள் பார்த்துருந்தோம், திருமண பாக்கியம் என்பது கைகூடி வராது. அந்த மாதிரி திருமணங்கள் ஆவறதுல தாமதம் ஏற்பட்டிருந்தால் ஏற்கனவே பல ஆயிரக்கணக்கான பேருக்கு நம்மளுடைய மண்டல பூஜைகள் மூலமா காலாகாலத்தில் திருமணங்களை நடத்தி வச்சிருக்கிறோம். ஒரே வீட்டில் மூணு நாலு பேரு கூட திருமணங்களை நடத்தி வச்சிருக்கிறோம் பூஜைகள் மூலமா. அப்படி திருமணம் தாமதமாகி கொண்டிருந்தால் நிச்சயமாக எங்களுடைய மொபைல் நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி திருமண விஷயங்களோ மற்ற உத்தியோக விஷயங்களோ குழந்தை பாகி விஷயங்களுக்காக நீங்கள் சுவாமிஜி அணுகலாம். 2024 நான் சொன்னக்கூடிய இந்த ஆறு ராசியினருக்கு திருமணம் என்பது கல்யாணமாக நடந்தேறும். ஆக இனிமையான ஒரு திருமண வாழ்க்கைக்காக சந்தோஷமாக 2024 வரவழையுங்கள். குரு பகவான் அருளால் திருவருள் பெற்று சந்தோஷமாக வாழுங்கள். சர்வேஜன சுகினோ பவந்தி.